Hello friends, welcome to Cheryl's Cuisine and Vlog channel. நம்ம சேனலை first time பாக்குறீங்கனா சேனலை subscribe பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க bell icon press பண்ணிக்கோங்க. So that நம்ம அடுத்தது போற இன்ட்ரஸ்டிங்கான वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். So இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கனா டபுள் சாக்லேட் கேக். So இந்த டபுள் சாக்லேட் கேக் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது சாக்லேட் லவர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான கேக் ஆகும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற உங்க கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ இப்போ இந்த டபுள் சாக்லேட் கேக் பண்றதுக்கு நம்ம தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். மைதா, sugar, baking soda, baking powder, salt, cocoa powder, தயிர், பால், oil அப்புறம் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கேன். சோ இன்னைக்கு ஒரு பவுல்ல sugar 1/2 கப் அளவுக்கு பவுடர் sugar தான் எடுத்துக்கேன். அது 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது கூடவே 1/3 கப் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து ஒரு விஸ்க் வச்சு mix பண்ணிக்கலாம். சோ நல்லா mix பண்ணி விட்டுறலாம். லம்ஸ் எதுமே இல்லாம இது கூடவே 3/4 கப் வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லாவே mix பண்ணி விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் இந்த dry ingredients வந்து நல்லா mix ஆகி வரட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம wet ingredients இப்ப ஆட் பண்ண போறோம். சோ இப்ப நல்லா mix ஆயாச்சு. இது கூடவே தயிர் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன். இது கூடவே வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். பால் வந்து நான் ஃபுல்லா 1 கப் ஆட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணிக்க போறேன். சோ நல்லா வந்து லம்ஸ் இல்லாம ஃபுல்லா நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். சோ நான் இப்ப பாத்தீங்கன்னா டோட்டலா 1 கப் அளவுக்கு பால் mix பண்ணி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. mix பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேல வந்து டார்க் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சோ திரும்ப அந்த டார்க் சாக்லேட்டை இது கூட போட்டு நான் mix பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த கேக் டின்ல ஃபுல்லா வந்து பட்டர் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேட்டரை இதுல ஊத்திக்கலாம். சோ ரொம்பவும் ஃபுல்லா ஊத்த கூடாது. ஏன்னா அது ரைஸ் ஆகி வரும். சோ அதுக்கேத்த மாதிரி ஊத்திட்டு இப்போ இந்த டின்ன வந்து ஒரு வாட்டி நம்ம டாப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலயே கொஞ்சமா வந்து டார்க் சாக்லேட் மேல ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸ் அளவுக்கு. இதில் வந்து நான் ஒரு ஸ்டாண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலேயே இந்த மாதிரி சாதம் வடிக்கிற தட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த டென்னில் அதை மேலே வச்சுட்டு. ஸோ ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து மீடியம் டு லோ ஹீட்டை வச்சு நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து சாக்லேட் கினார் செய்கிறதுக்கு அவனில் ஒரு 1 மினிட் வச்சு நான் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன் சாக்லேட்டை. அது கூட பட்டர் ஆட் பண்ணி ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே இன்னமும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னும் பட்டர் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து ரொம்பவே சூப்பராக பேக் ஆகிடுச்சு. நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ ஒரு நைஃப் வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக வந்திருக்கு. கேக் நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இதை நல்லா ஆற விட்டுட்டு இப்போ டீமோல் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கேக் செம்ம சாஃப்டாகவும் இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாக்லேட் கினாச்சை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு.
ஸோ ரொம்பவே சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணி சர்வ் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே சாஃப்டான டபுள் சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். மேலே கொஞ்சமாக வந்து சாக்லேட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்பவே டேஸ்டான ஸ்பாஞ்சி கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் லவ்வர்ஸ்க்கு இது ரொம்பவே சூப்பரான கேக்காக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியோட நீங்கள் ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்த்த வரைக்கும் பாய்.